பல்லாவரத்தை அடுத்த அஸ்தினாபுரம் திருமலை பகுதியில் இருக்கும் வெஞ்சல் புயலின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அருகில் உள்ள ஏரிகள் நிரம்பி ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. தாழ்வான பகுதி என்பதால் இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் வாகனத்தை ஓட்டி வருகிறார்கள். அருகில் உள்ள ராஜமங்கலம் ஏரி மற்றும் சிட்லப்பாக்கம் ஏரி மற்றும் அஸ்தினாபுரம் ஏரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளுமே நிரம்பி இந்த திருமலை சாலை வழியாக நான்கு புறங்கள் இருக்கிறது. அந்த நான்கு புறங்களின் வழியாக தான் இந்த தண்ணீர்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட அதிகாலை முதல் இந்த பகுதியில் வந்து மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அவர்களாகவே முன்வந்து மணல் மூட்டைகளை வெளியே கொண்டு வாங்கிவிட்டு அவர்களுடைய வீடுகளுக்குள் மழைநீர் உள்ளே புகாதபடிக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். செம்பாக்கம் நகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் எந்த ஒரு அதிகாரிகளும் தற்போது வந்து இதுவரை பார்க்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் அதிகாரிகள் வந்து பார்த்தால் மாத்திரமே இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் என்ன என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். 10 வருடங்களாக இதே பிரச்சனை தான் நாங்கள் சந்திச்சுட்டு வரோம். ஒரு பால் பாக்கெட்டு கூட வாங்க முடியல. சாதாரணமாக ஒரு மழை பெஞ்சாலே இங்கே வந்து தண்ணி அதிகமாக வந்தது. நாங்கள் எப்படி இருக்க முடியும் என்று ஆதங்கத்தை நம்மகிட்ட கூறியிருக்காங்க பொதுமக்கள். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தை ஓட்டி வரக்கூடிய நபர் அந்த வாகனத்தை தற்போது ஓட்டி வந்து கொண்டிருக்கிறார். மிகுந்த சிறப்பப்பட்டு தான் இந்த வாகனத்தை ஓட்டி வருவதாக நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த அஸ்தினாபுரம் பகுதியில் எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து மேற்பார்வையிட இல்லை. பால் பாக்கெட் மற்றும் அரிசி உள்ளிட்ட பொருட்களை வாங்க முடியவில்லை. கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டு இருக்கிறது. வீடுகளிலிருந்து மக்கள் வெளியே வந்தாலும் தண்ணீர் மூழ்கி தான் வெளியே வர வேண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. முழங்கால் அளவிற்கு தண்ணீர் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நான்கு புறங்கள் திருமலை நகர் நான்கு புறங்களிலிருந்தும் ஏரிகளிலிருந்து தண்ணீர் வெளியேறி கொண்டு இந்த திருமலை நகர் பகுதி முழுவதுமாக வரக்கூடிய காட்சிகளை எமது ஒளிப்பதிவாறு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சற்றே மழை நின்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இன்று அதிகாலையிலிருந்து வெஞ்சல் புயலின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்தாலும் சென்னைக்கு புறநகர் பகுதியான பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை மற்றும் அஸ்தினாபுரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே மழைநீர் வந்து சூழ்ந்திருக்கிறது. காலையிலிருந்து மழைநீர் அதிகமாக மழை தண்ணீர் பெய்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த திருமலை நகர் அஸ்தினாபுரம் பகுதி உள்ள திருமலை நகர் பகுதி முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. செம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த இடத்தில் நாம் நிற்கிறோம். இந்த பகுதியிலிருந்து செம்பாக்கம் நகராட்சி அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரால் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பது பொதுமக்களுடைய அன்றாட தேவைகள் என்பது பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் வாகனங்களை ஓட்டி வருகிறார்கள். நம்மோடு இந்த பகுதியை சார்ந்த ஒருவர் இருக்கிற அவரோட பேசுவோம். நான் வணக்கம். ஆனால் இந்த பகுதியில் எவ்வளோ வருடமாக வசித்து வரீங்க? எந்த வீடுகள்லாம் இந்த ஏரியாலாம் எவ்வளோ தண்ணி போயிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஊரில் இந்த ஏரியாவுக்கு வந்து 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் மழை நல்லா பெஞ்சதுன்னா நான் எப்பயுமே பாதிப்படும். பாதிப்பட்டாலும் யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. நாங்களே போய் எது இருந்தாலும் அங்கே சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதாம்மா இது இந்த பகுதியில் மொத்தம் எத்தனை வீடு இருக்கு? தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கு, அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா? இதில் வந்து பிளாட் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. பிளாட் இல்லாத வீடெல்லாம் வந்து தரமட்டத்தில் கொஞ்சம் இருக்கிறதுனால எல்லார் வீடும் மூழ்கிடும். கீழே ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கிடும். மேல் ஃப்ளோரில் இருக்கவங்க தாராளமாக இருக்கலாம். இந்த பகுதி கரண்ட் கொடுத்துருக்காங்களா? கரண்ட் இருக்கா? கரண்ட் இப்போதைக்கு கரண்ட் இல்லை. கரண்ட்டு வந்து காலிலேருந்து இருந்தது. இப்போ வந்து கரண்ட்டு கட் பண்ணாங்க, திருப்பி போட்டாங்க, திருப்பி கட் பண்ணிட்டாங்க. அதால் இது புயலோட பாதிப்பு எந்த அளவில் இருக்குது? காலையிலேருந்து ஒரு காற்று அடிச்சுட்டு மழையாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவு இதுக்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? உங்களால் வந்து கடைக்கெலாம் போக முடியுதா? பால் பாக்கெட்டு அந்த மாதிரி எதனா பொருள் வாங்க முடியுதா? இல்லை, அந்த மழை பெஞ்சதுனால யாரும் வெளியே போகல. இப்போ தான் மழை கொஞ்சம் நின்றுனால தண்ணி கேனு போய் வாங்கினோம். பால்லாம் இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம். அதால் எங்களுக்கு இதாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இது தண்ணி வந்து எங்களுக்கு சேமிப்பு வந்து அவங்க இதை கரெக்டாக யூஸ் பண்ணி தண்ணி வராத அளவுக்கு பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏரி பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எந்த ஏரி இருக்குது? செம்பாக்கம் ஏரி. செம்பாக்கம் ஏரி, ராஜபாகம் ஏரி, சிட்லப்பாக்கம் ஏரி தண்ணி ஃபுல்லாக வந்து இதுக்குள்ளே கலந்து இங்கேருந்து தான் நன்மங்கலம் ஏறி போகும். அதால் எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் கஷ்டமாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் நல்லா ஜோராக பெஞ்சினாவே இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் நிற்கும்.
அதால் இது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த அளவுக்கு மழையோட தாக்கம் அதிகமாக இருக்குது? காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, இந்த பகுதி முழுவதுமாக மழை நீர் சூழ்ந்திருக்கு, எவ்வளோ பாதிப்புகள் இந்த பகுதியில் இருக்குது? நான் இங்கே வந்து நான் 2 வருஷம் வேலை பார்க்குறேன், இன்றைக்கே வேலை தான் பார்க்குறேன். ஆனால் போன வருஷம் இதே மாதிரி பாதிப்பு வந்துச்சு, அந்த டைம் யாருமே வந்து வரல, தண்ணி எல்லாமே உள்ளே வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு, ஆனால் யாருமே இந்த பக்கம் வரவே இல்லை. இதே மாதிரி நாங்களே மண்ணு போட்டு நாங்களே தண்ணியை வெளியே எடுத்து ஊற்றுறது வைக்கிறது எல்லா வீட்டிலும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலை நான் இப்போ சாப்பாடு கூட வாங்க போக முடியல, சாப்பாடு வாங்க போகிறது எனக்கு பக்கத்து தெருவு தான், நான் நடந்தால் போக முடியல, நான் காலையில் நடந்து போக முடியல, சாப்பாடு கூட வாங்க போக முடியல. அந்தளவுக்கு தண்ணி இப்போ தண்ணியே கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இந்த லெவலில் வந்து தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது, காலையில் போகும்போது தண்ணி விட அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்ததே கிடையாது. என்னதுன்னா ஏரியா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் உள்ளே வரமாட்டாங்க. அது தற்பொழுது பொதுமக்கள் ஆங்காங்கே ஒரு இல்லத்திலிருந்து வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்பொழுது கருமேகமூட்டத்துடன் வாகனம் இந்த மேகமூட்டத்துடன் இருக்கிறது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் வாகனத்தை ஓட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஜி தமிழ் நியூஸ்க்காக செய்தியாளர் தமிழரசன்.